பாஜக தலைமையிலான மத்திய அரசாங்கம் ஒரு தேசிய அளவிலான கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான ஒரு குழு ஒன்றை அமைத்திருந்தது. டாக்டர் கஸ்தூரிரங்கன் தலைமையிலான அந்த குழு இப்பொழுது தன்னுடைய அறிக்கையை முன்வைத்திருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கை அறிக்கை என்பது நகல் அறிக்கை, ஏராளமான பிரச்சனைகளை நம் முன் வைக்கிறது. அதிலே மிகவும் பொருத்தமான சொற்களை எல்லாம் சில இடங்களில் பயன்படுத்தியிருந்தாலும் அதனுடைய உள்ளடக்கம் மிகுந்த கவலை அளிக்கிறது. மூன்று வகைகளிலே அந்த அறிக்கையை பற்றிய நம்முடைய கவலைகளை நாம் வெளியிட வேண்டும். ஒன்று, கல்வித்துறையில் ஏற்கனவே கல்வி என்பது அரசியல் சாசன அடிப்படையில் மாநில பட்டியலில் இருந்தது. பிறகு நாட்டின் நெருக்கடி நிலை காலத்திலே 1975-77 காலத்தில் அது ஓசையின்றி பொதுப்பட்டியலுக்கு அனுப்பப்பட்டது. அப்படி பொதுப்பட்டியலுக்கு வந்த பிறகும் கூட மாநிலங்களுக்கும் கல்விக் கொள்கையை உருவாக்குவதே பங்குண்டு என்பது அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய வரைவு கொள்கை முழுக்க முழுக்க கல்வித்துறையின் அதிகாரங்கள் முழுவதையுமே, கல்விக் கொள்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே மத்திய அரசு கையிலே ஒப்படைக்கின்ற பாணியில் அமைந்திருக்கிறது என்பது முதலில் அதிகார மையப்படுத்துதல். இது பாஜக அரசு பல்வேறு துறைகளிலும் நம்ம இந்த போக்கை பார்க்குறோம். கல்வித்துறையிலும் இது இன்றைக்கு வலுவாக முன்வந்திருக்கிறது. இரண்டாவது, இந்த கல்விக் கொள்கையில் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு பக்கம் கல்வியை வலுப்படுத்தணும் அப்படி இப்படிலாம் பேசினாலும் கூட அதற்கான நிதி எங்கிருந்து வரும் என்று வரும்பொழுது அநேகமாக இந்த கல்விக் கொள்கை ஒரு முழுக்க முழுக்க அரசு பொறுப்படுத்த கல்வியை உருவாக்குவதற்கு பதிலாக, அதற்கான செலவுகளை மேற்கொள்வதற்கு பதிலாக ஏதோ தனியார்கள் முன்வந்து செய்வார்கள், அதுவும் கூட லாபம் நோக்கமின்றி பெருந்தனக்காரர்கள் ஒரு நல்ல காரியம் செய்வாங்க, ஃபிலான்த்ரபி அவங்க சொல்லுவது, நன்கொடை அடிப்படையில் தான தர்ம அடிப்படையில் அவங்க வந்து பணம் கொடுப்பாங்கங்கிற பாணியில் இது இருக்குது. இது எந்த வகையிலும் பொருந்தாது. இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு சொன்னால், முழுக்க முழுக்க கல்வி என்பது லாப நோக்கத்தின் அடிப்படையில் தனியார்கள் நடத்துகின்ற தொழிலாகத்தான் மாறிவிடும் என்ற ஒரு மிகப்பெரிய அபாயத்தை நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. கல்வி வணிகமயமாதல், தனியார் மயமாதல், லாப நோக்கத்தின் அடிப்படையில் மட்டுமே நிர்ணயிக்கப்படுதல் என்ற பெரும் அச்சத்தை இந்த கல்விக் கொள்கை நமக்கு ஏற்படுத்துகிறது. மூன்றாவது அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் பல்வேறு கட்டங்களில் உள்ளடக்கத்தை பற்றி பேசும்பொழுதும் அணுகுமுறையை பற்றி பேசும்பொழுதும் இந்த அறிக்கை என்ன செய்யுதுன்னு சொன்னால், மாபெரும் மிகச்சிறந்த இந்திய பண்பாடு என்று மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. இந்தியாவில் பாரம்பரிய அம்சங்களில் பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை இருக்கின்றன, நான் மறுக்கலை. ஆனால் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் இந்த ஆதிகால இந்திய பண்பாடு தான் சிறந்தது, அது தக்ஷசீலா நலந்தாலும் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா அந்த சமூகங்களில் எவ்வளோ பேர் கல்வி மறுக்கப்பட்டிருந்தது, சமூக ரீதியான படிநிலைகள் இருந்தன, சமூக ஒடுக்குமுறை இருந்தது, பெரும்பகுதி மக்களுக்கு முறைக்கல்வியே முறையான கல்வியே கிடைக்கவில்லை என்ற உண்மைகளை எல்லாம் இந்த அறிக்கை என்பது சொல்லி சுட்டிக்காட்ட தவறுகிறது. அதுக்கு மாறாக ஏராளமான சிறப்புகள் இந்தியாவில் இருந்ததாக மட்டுமே இது முன்வைக்கிறது. இந்தியா என்ற ஒரு அமைப்பு வரலாறு முழுவதும் இருந்ததா என்பதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய பிரச்சனை. இப்போ மாநிலங்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கின்ற பல்வேறு தேசிய இனங்கள் இணைந்து முடிவெடுத்து ஒன்றாக நாம் வாழ்கிறோம். இந்த பின்புலத்தில் ஒரு கற்பனையான பழைய இந்தியாவினுடைய சிறப்புகளை மட்டுமே ஒருதலை பட்சமாக கூறுவது என்பது இந்த கல்விக் கொள்கையினுடைய அஜெண்டா என்ன என்பதை பற்றி கேள்வி எழுப்புகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு இன்ஸ்பைரிங் ஃபிகர்ஸ், அவங்களுக்கு வந்து மிகவும் ஆதர்சமான, அவங்களுக்கு வந்து ஒரு கல்வியின் மீது ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் என்று பார்க்கும்பொழுது ஒரு பட்டியல் வைக்கிறாங்க. அதில் ஜவஹர்லால் நேரு இல்லை, சாச்சா நேரு இல்லை. அதுக்கு இந்திய நாட்டில் குழந்தைகளை சுற்றியே அவருடைய வாழ்க்கை அமைந்துன்னு சொல்லுவாங்க. அப்படி பலவும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதேமாரி சந்திரகுப்த மௌரியரை பேசுகிறாங்க, அசோகரை பேசலாம், அல்லது அக்பர் அந்த முகலாய சாம்ராஜ்யங்களுடைய சிறப்புகளை பற்றி எதுவும் இங்கே சொல்லப்படலை. அப்படின்னா ஒரு, அல்லது இந்தியாவிலே ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய செல்வாக்கு பொருந்திய அம்சங்கள், அது எப்படி நம்முடைய கல்வியை பற்றி சிந்தனைகளை வளர்த்தது என்பதை பற்றி ஒன்றுமில்லை. ஆக முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ அஜெண்டா அந்த அறிக்கையை உருவாக்கியவர்களுக்கு உணர்வு இல்லாமலேயே கூட அவங்க ஒரு யோசிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் யதார்த்தமாக அப்படி ஒரு துவனி அதில் வலுவாக முன்வருகிறது. அதே மாதிரி தான் மொழி விஷயத்திலையும் அதே போன்று ஒரு ஒற்றை மொழி திணிக்கின்ற அணுகுமுறை, வடமொழியை மிக உயரத்தில் தூக்கி வைத்து பேசுவது, அதைவிட பாரம்பரியமான மொழிகளை கூட அப்படி எடுத்துக்கொள்ளாமல் அவற்றை மாநில மொழிகள் என்று சுருக்குவது போன்ற அம்சங்களும் மாணவர்கள் மீது மிக கூடுதலான மொழி சுமைகளை உருவாக்கின்ற அணுகுமுறையும் இந்த அறிக்கையில் இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு மூன்று வகையில், அதாவது ஒரு ஒரு இந்துத்துவ தத்துவ பின்புலம், வணிகமயமாக்கும் கல்வி, வணிகமயமாக்க முயற்சிக்கின்ற கல்வியை வணிகமயமாக்க முயற்சிக்கின்ற முயற்சி,
மூன்றாவதாக மையத்தில் அதிகாரங்களை குவித்தல். இந்த மூன்று அம்சங்களையும் நம்ம கொஞ்சம் விரிவாக பேசணும் என்று நான் கருதுறேன். இப்போ இந்த கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில புதிய அம்சங்கள் அதில் இருக்குது. உதாரணத்துக்கு ஏற்கனவே கல்விக்கான உரிமை சட்டம் வந்து 6 முதல் 14 வயது வரை கட்டாய இலவச கல்வி என்ற கோட்பாடு முன்வைத்தது. அது முழுமையாக அமல்படுத்தலைன்னா கூட அது சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. இந்த அறிக்கை என்ன பண்ணுதுன்னா 3 வயதிலேயே கல்வியை துவக்க வேண்டுங்குது, 18 வயது வரைக்கும் கல்வி கொடுக்கணுங்குது. அப்போ 3 வயது முதல் 18 வயது வரை அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும் என்று சொல்லுகிறது. இப்போ பார்த்தா நல்லாயிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், இந்த முன்பள்ளி கல்வி சிறு வயதில் குழந்தைகளுக்கான பராமரிப்பும் கல்வியும், ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECCன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரொம்ப பிரபலமான ஒரு பகுதி அது. அதில் இந்த அறிக்கை வலுவாக சொல்லுது, அது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது, அது உரிமைன்னுலாம் சொல்லுது. ஆனால் கல்வியாளர்கள் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 6 வயதுக்கு முன்னாடி முறை சார்ந்த கல்வியை திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதுறது படிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் படிப்படியாக மெதுவாக வரணும். இது முக்கால்வாசி இந்த 3 வயது முதல் 5 வயதை கட்டாயமாக, அல்லது 6 வயது வரைக்கும் கூட ஒரு விளையாட்டான சுற்றுச்சூழலோடு இணைந்த சமூக இயற்கை சூழலோடு இணைந்த ஒரு அனுபவத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும், அதன் மூலம் தான் அந்த குழந்தை கற்கும் அப்படின்னு ஒரு என்வாயரன்மெண்ட்டோடு இணைந்த ஒரு கல்வி என்று அவங்க பொதுவாக பேசுகிறாங்க. அப்போ ப்ளே ஸ்கூல் இது போன்ற விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கருத்து. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, அந்த அறிக்கை இந்த அங்கன்வாடி, இப்போ அங்கன்வாடி மூலமாக நம்ம செய்கிறோம் வச்சுங்களேன், இப்போ அங்கன்வாடி திட்டத்தில் வந்து கல்வி அம்சம் அவ்வளோ வலுவாக இல்லை என்பது உண்மைதான். அவங்க சொல்கிற விமர்சனங்கள் பலதும் நியாயமானவை தான். ஆனால் இப்படி இதை பூரா நீங்கள் வந்து ஒவ்வொரு, அதாவது ஒரு தனி பள்ளிக்கூடம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு 9, 10, 12, 12 வகுப்புகளுக்கான கல்வி கூடம் இருக்குமா, பள்ளிக்கூடம் இருக்குமா, அதை சுற்றி அதே வளாகத்தில் உங்களுக்கு வந்து மற்ற வகுப்புகளுக்கான பள்ளிகளும், அதேமாதிரி முன்பருவ பள்ளிக்கு முன்பருவ கல்வியும் அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை இந்த அங்கன்வாடி என்பதை பள்ளியோட இணைக்கணும் என்ற ஒரு கோட்பாடை முன்வைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து 6, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 லிருந்து 8 வயசு வரைக்கும் ஒரு கட்டம், அப்புறம் ஒரு 3 வருஷம், அப்புறம் ஒரு 3 வருஷம், அப்புறம் ஒரு 4 வருஷம் என்று பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது இந்த 2ஆம் கிளாஸ் முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை வந்து 3-8 இருக்கும், அப்புறம் 3-4-5 ஒரு ஸ்டேஜ், 6-7-8 ஒரு ஸ்டேஜ், 9-10-12 ஒரு ஸ்டேஜ் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது இந்த 3-8 ஒரே ஸ்டேஜாக போடுறதுல சிக்கல் இருக்குது. 3-6 வந்து ஒரு முறை சார்ந்த கல்வியை குழந்தைகள் மீது திணிப்பது சரியான்னு கேள்வி வருது. இன்னொன்று நான் கேட்க நல்லாயிருக்கு, ஆனால் நீங்கள் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்தி நடத்துகிறீங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க எப்படி வருவாங்க? கிராமப்புறங்களில் போக்குவரத்து வசதி கிடையாது, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சுமையாக கூட அமையும் என்பது இருக்குது. 3வது, இதை ஒட்டி அங்கன்வாடி பயிற்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், பயிற்சியாளர்களை உருவாக்க வேண்டும், கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும், இதற்கான நிதி ஆதாரங்கள் இங்கிருந்து வரும் என்பதை பற்றி அந்த அறிக்கை ஒன்றும் விஷயங்களை முன்வைக்கலை. ஆகவே இது ஒரு உதாரணம். அப்படிதான் ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே நல்ல ஆசையான திட்டங்களாக சொல்லுது, ஆனால் அதுக்கான பணம் எங்கேருந்து வரும்னு சொல்ல மாட்டேங்குது. அப்போ இது ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறாங்களோ, நடைமுறையில் வந்து பூரா காம்ப்ரமைஸ் ஆகுமோ என்ற இயல்பான அச்சம் என்பது யாருக்குமே வரும். பள்ளிக்கல்வியை பொறுத்தவரையில் இப்படி தான் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற 10+2+3 இதுக்கு பதிலாக, இப்போ நம்ம எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு போகிறோம்ல, அதுக்கு பதிலாக அவங்க வந்து இந்த 3-8 ஃபவுண்டேஷன் ஸ்டேஜுங்கிறாங்க. அப்புறம் இந்த 4-5-6ஆம் கிளாஸ், 8 வயசு வரும்போது கொஞ்சம் 3ஆம் கிளாஸில் இருக்கும், 4-5, 3-4-5 ஒரு ஸ்டேஜ், 2ஆம் கிளாஸ் முடிச்சிடும், 3-4-5 ஒரு ஸ்டேஜ், 6-8 ஒரு ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரே வளாகத்தில் இருக்குது, நாங்கள் வளங்களை புதுமையாக பயன்படுத்திக்குவோம், பூல் பண்ணிக்குவோம்லாம் சொல்கிறாங்களே, இதற்கான ஏராளமான பயிற்சி முயற்சிகள் தேவை. ஆசிரியர்களை பயிற்சி கொடுப்பது, கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவது, அதில் வந்து அவங்க வந்து வொக்கேஷ்னல் எஜுகேஷனையும் கொண்டுறாங்க, தொழில்சார் கல்வியும் கொண்டுறாங்க. ஆகவே ஒரு நல்ல கருத்துக்கள் ஆலோசனைகள் என்று ஒரு பக்கம் பார்த்தாலும், மறுபக்கம் இதற்கான கட்டமைப்பு ஏற்பாடுகள், பயிற்சி கொடுப்பது, ஆசிரியர்களை உருவாக்குவது போன்ற ஏராளமான பணிகள் இருக்குது. இது பூராமே இந்தியா பூரா ஒரே மாதிரி இருக்குன்னு என்ன கட்டாயம் இருக்குது? மாநிலத்துக்கு மாநிலம் நிலைமையில் வேறுபடுது, மாநிலங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும் இல்லை, அப்படி ஒரு அப்ரோச்சே இதில் இல்லை, அணுகுமுறையே இல்லை. முழுக்க முழுக்க வந்து எல்லாமே தேசிய அளவில் அவங்க முடிவெடுத்துருவோம், மாநிலங்கள் அமுல்படுத்தலாம் என்ற பாணியில் தான் இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நூதனமான விஷயம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போது ஏற்கனவே ரைட் டு எஜுகேஷன் கொள்கையின் கீழே வந்து 8ஆம் வகுப்பு வரை குழந்தைகளை இடைநிறுத்தம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அதன் மேலே மாற்றிட்டாங்க மத்திய அரசாங்கம், 8ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸே எடுத்து கொண்டுலாம் பேசியிருக்காங்க. நல்ல வேலையே இந்த அறிக்கை வந்து அப்படி கூடாதுன்னு சொல்லுது, இடைநிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுது, அது பாசிட்டிவ். ஆனால் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் ஒரு வகையான பறிச்சு வைக்கலாம்,
அஞ்சு எட்டு வயசில் அப்படிங்கிற வரிசையாக வருது. ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் எக்ஸாம்ஸ் வருது. அது ரொம்ப சிரமமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு என்ற உண்மை இருக்குது. அதேமாதிரி இந்த ஆரம்ப கட்ட பள்ளி கல்வியை பொறுத்தவரையில், பள்ளிக்கல்வி முழுமையை பொறுத்தவரையில் மொழி சம்பந்தமாக ஏராளமான குழப்பங்கள் இந்த அறிக்கையில் இருக்குது. தாய்மொழி கல்வி என்பது வலுவாக முன்வைக்கப்படவில்லை. குழந்தைகளுக்கு வந்து இயல்பாக மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும் என்ற வாதத்தில் ஆரம்பித்து மூன்று மொழிகளை குழந்தைகள் திணிக்கக்கூடிய ஒரு முயற்சி இதில் இருக்குது. அது தவிர வடமொழிக்கு ஒரு வித்தியாசமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அது இந்த வகையிலையும் வந்து பொருத்தமல்ல என்பதை குறிப்பிட வேண்டியிருக்கு. அப்போ இப்படி பல சிக்கல்களும் போகுது. அதேமாதிரி பள்ளிக்கல்வியினுடைய ஆளும அமைப்புகள், நிர்வாகம், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் பாலிசி மட்டும் பேசினா போதும், தனியாக ரெகுலேஷனுக்கு ஒரு ஆளை போட்டுக்குவோம், தனியாக வந்து சிலபஸுக்கு ஒரு ஆளை போட்டுக்குவோம், இப்படி ஒரு ஒரு பல கூறுகளாக பிரித்து ஒரு நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஏற்பாடுகளை வந்து கிட்டத்தட்ட இவங்க சிதைக்கிறாங்க என்று கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இருக்கிற அமைப்பில் பல பிரச்சனைகள் இருக்குன்னா கூட எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஆனால் இதை முழுமையாக கலைச்சிட்டு செப்பரேட் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அப்படின்னா மத்திய மாநில அரசு வந்து எல்லாம் ஒன்றும் தலையிட வேண்டாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனை வேண்டாம், அதாவது இப்போது ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பாடி இருக்கும், எவாலுவேஷனுக்கு ஒரு பாடி இருக்கும், கரிக்குலமுக்கு ஒரு பாடி இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி அந்த பள்ளிக்குள்ளார ஒரு பள்ளி வளாகம் சொல்கிறாங்க இல்லையா, பள்ளி வளாகத்துக்குள்ளேயோ பள்ளிக்குள்ளேயோ நிர்வாக அமைப்பில் ஆசிரியர்கள் பங்கு என்ன, மாணவர்கள் பங்கு என்ன, ஆசிரியர்களாக பணியாளர் பங்கு என்ன என்ற எந்த ஜனநாயக அம்சமும் அது சொல்லப்படல. இதே தான் உயர்கல்வியிலேயே அந்த ஜனநாயக மறுப்பு என்பது, அந்தந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளார ஜனநாயக மறுப்பு என்பது வலுவாக முன்வருகிறது. இதை அடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.